காலையில எழுந்திரிச்சு நீங்க இப்ப சார் சொன்ன மாதிரி ரோட்ல இந்த டிராபிக் பிரச்சனை தான் நீங்க மிகப்பெரிய பிரச்சனையா தெரியுதுன்னா மேபி இந்த சார் மாதிரி ஒரு டிசிபி டிராபிக்கா வந்து அந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல உங்களுக்கு நீங்க டெய்லி பாக்குறீங்க இந்த சானிடேஷன் இல்ல எங்க எல்லா இடத்துலயும் குப்பை போட்டு வச்சிருக்காங்க ஏன் யாரும் கிளியர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா மன்ஸ் யூ கம் அப் அஸ் லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம கார்பரேஷன் கமிஷனர் மாதிரி வரும்போது ஸ்வச் பாரத் மாதிரி ப்ரோக்ராம் இருந்து யூ கேன் டூ வண்டர்ஸ். இது இல்ல அதே மாதிரி வாட் எவர் யூஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்க பர்டிகுலர் போஸ்ட்ல அதே பத்தி இவன் இஃப் அது ஸ்பெசிபிக்கா ஸ்ட்ரிக்டா ரெலவென்ட் இல்லைன்னா கூட யூ கேன் டூ அலாட். அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற ஒரு கரியருக்கு கொடுக்க முடியல. இந்தியாவில் எங்கே நீங்கள் போனாலும் இங்கே வெரவர் யூ எங்கே போயிருந்தாலும் உங்களுக்கு பை வர்ச்சு ஆஃப் திஸ் போஸ்ட் அலோன் இந்த ஒரு சர்வீஸோட மட்டும் இதில் தேர் இஸ் இம்மென்ஸ் ஸ்கோப். நீங்கள் இப்போ நான் இங்கே வந்து பேசுகிறதெல்லாம் ஃபார் தேட் டூ இயர்ஸ் வாட் எவர் பீரியட் நான் இங்கே படித்ததுக்கும் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கும் மட்டும்தான் நீங்கள் எல்லோரும் கேட்டுட்ருப்பீங்க. இதே மாதிரி அண்ட் யூ கோ டு அ பிளேஸ் பீப்புள் லிசன் டு யூ ஒரு ஒன் டூ இயர் பட் யூ ஹேவ் டு சே பை வர்ச்சு ஆஃப் தட் போஸ்ட். நீங்கள் ஏதாவது இப்போ நம்ம எலெக்ஷன் பண்ணியாச்சு எலெக்ஷன் 2016 நம்ம இங்கே ஜெனரல் எலெக்ஷன் நடக்கும்போது நம்ம தாலுக்கில் என்னோட தொகுதியில் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருந்தேன். அந்த டைமில் நிறைய யூத் கேம் ஃபார்வர்ட் அண்ட் தே ஹெல்ப் வித் தி அண்ட் ஐடென்டிஃபைங். நிறைய பேர் வந்து பணமெல்லாம் கொடுத்த ஓட்டு வாங்குறாங்க இல்லைன்னா நிறைய குற்றங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் கேம் ஃபார்வர்ட் அவங்களே நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டாங்க நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பார்ட்டிசிபேஷன் ஆஸ் இம்மென்ஸ். இதெல்லாம் ஐ திங்க் அந்த தீஸ் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி தேர் இன் எனி புக். நீங்கள் ஒரு புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மாட்டாங்க. அதுக்கு சரில் நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போது தீஸ் ஆர் திங்ஸ் ஆர் கம் அப் பை வர்ச்சு ஆஃப் தட் போஸ்ட். அப்போ நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் பண்ண முடியும். ஒரு வால்பாறையில் நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ட்ரைபல் ஹேமிலத்தில் இருக்கிற ஏதோ ஒருத்தருக்கு அவருடைய வீட்டுக்கு ஒரு ரூப் வச்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்னா at some point of your time you invested 2 years in your life to crack a single exam and or merit evangiyo neenga or prove pannadukku da indha or vaayppu ungalku kedachathu appo neenga ungalku enna whatever is your dream neenga ungaloda dream enna irundhalum ungaloda passion enna irundhalum I can engaloda personal experience la I find that the career can give you opportunities for that and the career இப்போ நிறைய ஐஐடி ஐஎம் படித்தவங்களா இருந்தாலும் இல்லை வேற காலேஜ்லையும் படித்தவங்களா இருந்தாலும் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்கு வர்றாங்க. ஐ திங்க் த ப்ரைமரி மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அதுலேயே வந்து த ஸ்கோப் ஆஃப் திஸ் கரியர் அதே தான். அதே பற்றி பியாண்ட் புக்ஸ் நம்ம புக்ஸில் படிக்கிறதை விட இட் இஸ் லார்ஜர் ஸ்கோப். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் இப்போ ஒரு கலெக்டர் வந்துச்சுன்னா ஒரு கலெக்டருக்கே மிக லாட் டிஃப்ரென்ஸ் இன் டிஸ்ட்ரிக்ட். ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஒரு ஃபேஸே மாறுறதுக்கு ஒரு கல்ச்சரே மாறுறதுக்கு ஒரு கலெக்டர் கேன் டூ அலாட். அப்போ அந்த பொசிஷன் இருக்கிறவரோட இதுக்கு அவரோட ஐடியாஸுக்கு தகுந்த மாதிரி அவரோட போஸ்ட் அவருக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த கரியரோட செகண்ட் சி த கிரேட்னஸ் ஆஃப் திஸ் கரியர் இஸ் தட் அதுலக்கு வர்றதுக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இஸ் தட் அதோட அந்த டோர் கேட்வே. அப்போ அந்த கேட்வே அதை கிராக் பண்ணுறது எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருக்கும். எவ்ரி ஒன் வில் ஹேவ் யுவர் ஓன் இண்டிவிஜுவல் மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஐ திங்க் யூ ஆர் ஆல் வெரி பிளஸ்ட் இன் பை த ஃபேக்ட் தட் நீங்கள் ரொம்ப ஏர்லி பேர்ட்ஸாக இருக்கிறீங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட் இயர்னா என்ன 18 வயசுலலாம் நீங்கள் இஃப் யுவர் பிளானிங் அண்ட் அஸ்பைரிங் ரியலி இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி எக்ஸ்கியூஸ் வை யூ ஷுடிங் கெட் த்ரூ. இப்போ யூ